வணக்கம், என் முக்கிய செய்திகள். இரு சக்கர வாகனத்தில் வந்த இளைஞரை கொலை செய்துவிட்டு தப்பியோடிய மர்ம நபர்கள். கொலையாளிகளை தேடி வரும் எண்ணூர் போலீசார். தொழுகை முடித்துவிட்டு வந்தவருக்கு நேர்ந்த கொடூரம். சென்னை எண்ணூர் பாரதியார் நகரில் இரு சக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் வாலிபரை வெட்டி கொன்றுவிட்டு தப்பியுள்ளனர். எண்ணூர் சுனாமி குடியிருப்பில் சார்ந்தவர் உமர் பாஷா, வயது 22. இவர் அங்குள்ள 23வது பிளாக்கில் குடியிருந்து வருகிறார். இவர் பீரோ கடைகளில் வேலை செய்து வருகிறார். இவருக்கு திருமணம் ஆகியுள்ளது. இவர் மீது 2 கொலை வழக்குகள் உள்ளதாக தெரிகிறது. இரவு 7 மணி அளவில் இவர் தொழுகைக்காக பாரதியார் நகரில் உள்ள 5வது தெருவில் உள்ள மசூதிக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பி கொண்டிருந்த பொழுது புதிதாக நம்பர் பிளேட் இல்லாத 2 சக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் 2 பேர் அவர் பின்தலையில் ஓங்கி வெட்டியுள்ளனர். இதனால் அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இறந்து போனார். அவரது தலை உடைந்து அவரது மூளை வெளியே சிதறியது. இதை பார்த்து அக்கம் பக்கத்தினர் உடனே கதவை மூடிக்கொண்டு வீட்டுக்குள் ஓடிவிட்டனர். இது குறித்து தகவல் அறிந்த எண்ணூர் போலீசார் விரைந்து வந்து பிணத்தை கைப்பற்றி ஸ்டாலின் மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். சம்பவ இடத்தில் செங்குன்றம் துணை ஆணையர் மணிவண்ணன், எண்ணூர் உதவி ஆணையர் பிரம்மானந்தம், எண்ணூர் ஆய்வாளர் கிளாஸ்டன் டேவிட் சுதாகர் ஆகியோர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொலையாளிகள் தப்பிய பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களை போலீசார் ஆய்வு செய்து வருகின்றனர். கொலையாளிகள் பயன்படுத்திய புதிதாக வாங்கப்பட்ட 2 சக்கர வாகனமும் பட்டா கத்தியும் அந்த இடத்தில் கிடந்தது. போலீசார் அதை கைப்பற்றி எடுத்து சென்று விசாரணை செய்து வருகின்றனர். நன்றி.